வலிமை, அன்பு, அழகு, அறிவு, இவை எல்லாம் நாமே. தமிழகத்தின் புதுமை பெண் நாமே. பாரம்பரியம் ஒரு பக்கம், புதுமை மறுபக்கம். பிறர்க்காகவும் வாழ்வோம், கொஞ்சம் தனக்காகவும் வாழ்வோம். சிரிக்க வைக்கும் தோழியும் நாமே, சிந்திக்க வைக்கும் பெண்மணியும் நாமே. கலைகளோ காயங்களோ நாம் பெருமையாக அணிவோம். சில நேரம் அன்பான தாய், சில நேரம் ஆர்வமுள்ள குழந்தை. முறைகளும் நாமே, மாற்றங்களும் நாமே. இதுதான் நம் அடையாளம், இந்த மண்ணின் புதுமை பெண்களின் அடையாளம். தமிழகத்தை பெருமையுடன் ஜொலிக்க வைக்கும் புதுமை பெண்களுக்காக தனிஷ்க். கவின் கலைக்கூடம் சார்பில் நெல்லை அருகே கொண்டாநகரம் கிராமத்தில் பனை விதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கவின் கலைக்கூடம் என்ற அமைப்பின் சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி அடுத்த கொண்டாநகரம் கிராமத்தில் சூறாவளி குளம் கரையில் பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கவின் கலைக்கூடம் அமைப்பின் தலைவர் ஆனந்த் பெருமாள் மற்றும் முகலில் நண்பர்கள் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நெல்லை டேவிட் ஆகியோர் கலந்து கொண்டு பனை விதை நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். கவின் கலைக்கூடம் சார்பாக சுற்றி இருக்க உயிர் சூழலை மேம்படுத்துறதுக்காக சில வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து வெளியில் எவ்வளோ தூரம் வேலை செஞ்சோம், இப்போ மழை காலம் ஆரம்பித்ததுனால இங்கே இருக்க குளக்கரையில் நம்ம வந்து பனை விதைகளை இப்போ விளைச்சோம்னா கொஞ்சம் தக்க பருவமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்மளை சுற்றி இருக்க உயிர் சூழலை பாதுகாக்கிற தன்மை வந்து மேம்படுத்துகிறோம். அதோடய முதல் நிகழ்வாக வந்து ஏற்கனவே மாநகரத்தில் விதைகளை பெறாயுதுன்னு சொல்லி விதைகளை கொஞ்சம் பரிமாறிக்கிட்டோம் போன மாதம் நிகழ்வு. இந்த மாதம் நிகழ்வில் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே நற்கூடு பக்கத்துலேயே வந்து குளம் வந்து இப்போ நம்பிட்டு ஃபுல்லாகவே ரொம்ப அழகாகவே பறவைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் இதை சுற்றி நம்ம வந்து மரங்களை வைக்கலாம் அப்படின்றதில் இப்போ பனை வகைகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னுமே வந்து இந்த குளக்கரையை வந்து இன்னும் அழகுபடுத்துறதா இருக்கட்டும், சுற்றி இருக்க இந்த உயிர் சூழலை மேம்படுத்துறதா இருக்கட்டும் தொடர்ந்து வேலை செய்யலான் இருக்கோம். இன்னும் அந்த வீட்டை சார்ந்தும் கொஞ்சம் நிறையா வேலைகள் இருக்குது, அதை தொடர்ந்து செய்யலான் இருக்கும்.